இந்தியாவில் வாழும் ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு என்ற கனவை நிறைவேற்றும் வகையில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்காக கடந்த 2016 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. குறிப்பாக செஞ்சி ஒன்றியத்தில் 2686 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். இந்தியாவில் வாழும் ஒவ்வொரு குடிமகனும் சொந்த வீட்டில் வாழ வேண்டும் என்பதற்காக உயரிய நோக்கத்தில் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டது ஆவாஸ் யோஜனா எனப்படும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் கிராம சபைகள் மூலம் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு இந்த திட்டம் மூலம் வீடுகள் வழங்கப்படுகிறது. தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலமும் கழிவறைகள் கட்டித்தரப்படுகின்றன. வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் மூலமும் கூலி வழங்கப்படுகிறது. ₹2,00,000 மானியத்துடன் வழங்கப்படும் இந்த திட்டத்தில் பொருட்கள் மற்றும் பணம் ஆகியவை 100 நாள் வேலை ஆகியவை வழங்கப்படுகிறது. 2016 ஆண்டு முதல் துவக்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. செஞ்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் 2686 வீடுகள் இதுவரை கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இதில் சத்தியமங்கலம் ஊராட்சியில் பயன்பெற்ற பயனாளிகள் முதல்ல நாங்கள் இருக்கும்போது கூரை வீட்டில் இருந்தோம். அதன் பிறகு நம்முடைய மோடி பிரதமர் அவர்கள் இந்த வீடு அமைத்து கொடுப்பதாக அறிவித்த பிறகு அவருக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதன் மூலத்தில் இப்பொழுது நாங்கள் இந்த வீட்டை கட்டி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்காக நமது பிரதமர் மோடி அவர்களுக்கு மிக மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் வந்து வீடு இல்லாத இருந்தோம், கூரை வீட்டில் தான் இருந்தோம். கூரை வீட்டில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து நரேந்திர மோடி வீடு கொடுத்தாரு சார். வீடு கொடுத்ததால நாங்கள் மெத்த வீடு கட்டியிருக்கோம். நீ கட்டி மழை பெய்யும் போதெல்லாம் நாங்கள் கூரை வீட்டில் ரொம்ப சிரமமாக இருந்தோம், தண்ணியெலாம் வரும், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் சார். இப்போ நரேந்திர மோடி வீடு கொடுத்ததால் நாங்கள் வந்து சந்தோஷமாக மெத்த வீட்டில் நாங்கள் இருக்கிறோம் சார். எங்களுக்கு வீடு கொடுத்த பிரதம மந்திரிக்கு நன்றி சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், எனக்கு அரசாங்க வீடு வேணும்னு நான் வந்து உதவி கேட்டேன். அரசாங்கத்தில் எனக்கு வீடு கொடுத்தது பிரதமர் மந்திரி திட்டத்தின் மூலமாக நான் வீடு கட்டி இன்றைக்கு நான் என் 3 பிள்ளைகளும் வைத்து நான் நல்ல விதமாக இருக்கிறேன். பிரதம மந்திரிக்கு நன்றி. கிராமந்தோறும் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு, குறைந்த வருமானத்தில் உள்ளவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் பாரத பிரதமர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம்தான் பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் சத்தியமங்கலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி தரப்பட்டுள்ளது. இவர்கள் தற்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும், தாங்கள் கூரை வீட்டில் இருந்து தற்பொழுது கல்லு வீட்டில் இருப்பதால் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இதனால் பிரதம மந்திரிக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். சத்தியமங்கலத்திலிருந்து ஜி சுரேஷ்.